தேசிய லக்னம் பத்தி மூலமாக ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ரிஷப லக்னம் ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் ராகு. கன்னி ராசியினுடைய அதிபதி வந்து புதன் வந்து லக்னத்துக்கு 11 இடத்துல இருக்காரு. ஆனா இந்த 8 இடம்னு வந்து அந்த ப்ராப்ளம் சொல்றதுன்னா எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏல்பி லக்னத்துக்கு உங்களுக்கு 8 இடத்துல வந்து அந்த புள்ளி போகும்போது மிதுனத்துல சூரியன் செவ்வாய் ராகு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகருடைய கணவனுக்கு அதாவது இவங்களோட மாமனார் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை, பிசினஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தியாகி வணக்கம். அட்சய லக்ன பத்தி மூலமாக ஒரு ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் ராகு, மூன்றாம் இடத்துல அதாவது கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன், சந்திரனும் சுக்கிரனும் சிம்மத்தில் இருக்காங்க, துலாத்தில் வந்து சனி இருக்கார், குரு வந்து விருச்சகத்தில் இருக்கார், ஆட்டோமேட்டிக்காக கேத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசில் இருக்கார். சரி, இப்போ வந்து இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணும்போது இப்போ வந்து ஏஎல்பி லக்னம் அஸ்த நட்சத்திரம் 1 பாகம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? இது அவங்க கொடுத்த டைம் வேறு, பட் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்க கொடுத்த மேரேஜ் டேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அக்ஷய லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்னி போயிட்டுருக்கு. ஏஎல்பி லக்னம் கன்னி ராசியினுடைய அதிபதி வந்து புதன் வந்து லக்னத்துக்கு 11 இடத்துல இருக்கார். ஆனால் அஸ்த நட்சத்திரத்துக்குரிய வந்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன். அவர் வந்து இங்கே இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 12 இடத்துல அதாவது விரயஸ்தானத்தில் சிம்ம வீட்டில் இருக்கார். அந்த சந்திரன் வந்து நின்ற இடம் உத்திர நட்சத்திரம், ஓகேங்களா? சந்திரன் நின்ற இடம் வந்து உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இந்த ஜாதகர். ஆக்சுவலாக உத்திர நட்சத்திரம் கூட வந்து சுக்கிரன் இருக்கார். அப்படி பார்க்கும்போது ஏஎல்பி லக்னத்துக்கு நவாம்ச புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் 1 பாதம்னு சொல்லும்போது மேஷத்தில் வரும் உங்களுக்கு. அப்போது 7 இடத்துக்கு 2 இடம் அதாவது 8 இடம்னு வருது. அப்போ 8 இடம் வந்து ஒரு வந்து பிரச்சனையை வந்து சொல்லுது, ஜாதகருக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுது, ஒரு பிரச்சனையை சொல்லுது. ஆக்சுவலாக இது வந்து இந்த 8 இடம்னு வந்து அந்த ப்ராப்ளம் சொல்றதுன்னா எது சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம வந்த உடனே உங்களுடைய கணவர்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா 7 இடத்துக்கு 2 இடம் 8 இடம்ன்றதுனால நம்ம வந்து இதை எக்ஸாக்டாக நம்ம கேட்குறோம். 8 இடம் ஆக்டிவேட் ஆகும்போது அது இவங்களுக்கு வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 12 இடத்துல சந்திரன் அதை காமிக்குது. ஆக்சுவலாக இவங்களுக்கு விரயம், இந்த ஜாதகருக்கு விரயம், இந்த குடும்பத்துக்கு அது விரயமாக காமிக்குது. ஆக்சுவலாக இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு உங்களுக்கு 8 இடத்துல வந்து அந்த புள்ளி போகும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை காமிக்குது. இப்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 7 இடத்துக்குரியவன் யார்? குரு. அவர் வந்து எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து கேத்து வந்து அதோட சேர்ந்துருக்காரு. அப்போது குரு பிளஸ் கேத்துன்னு வரும்போது உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை. அந்த குருக்கு 2 இடத்துல கேத்து ஆல்ரெடி இருக்காங்க, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ வந்து இந்த கேத்து வந்து இங்கே வந்திருக்காரு, ஆக்சுவலாக விருச்சிகத்துக்கு வந்திருக்காரு. அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நிறைய வீட்டில் ப்ராப்ளம் ஆயிருக்குமே அப்படின்னா ஆமான்னு சொன்னாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 இடத்துக்குரியவன் அந்த இடத்துலேருந்து 9 இடத்துல உட்காந்துருக்காரு, அப்பா சம்மந்தப்பட்ட இடத்துல உட்காந்துருக்காரு. அப்பா சம்மந்தப்பட்ட அவர் வந்து அப்பாவை நம்பி இருக்காரு. ஆக்சுவலாக அந்த 9 பாவத்துக்கு அதிபதி எங்கே, செவ்வாய் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக வீட்டிலருந்து பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு. மிதுனத்தில் சூரியன் செவ்வாய் ராகு.
அப்படின்னு பார்க்கும்போது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, அப்பா அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, அவர் தான் எல்லாமே கண்ட்ரோல் எடுத்து, அவர் கொஞ்சம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவரை யாரையுமே இன்வால்வ் பண்ணாமல் அவரே கடன் வாங்கி நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி, இந்த ஏல்பி லக்னத்துக்கு 10 இடத்துல சூரியன் செவ்வாய் ராகுன்ற விஷயம் வந்து ஜாதகருடைய கணவனுக்கு, அதாவது இவங்களுடைய மாமனார் சம்மந்தப்பட்ட அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை, பிஸ்னஸில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாகி அவர் தான் எல்லாமே இன்வால்வ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே பண்ணாமல், இவரை இன்வால்வ் பண்ணாமல் அவரே எல்லாமே கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கார். இதுக்கு நம்ம நிறைய விஷயம் பரிகாரம் சொல்கிறோம், பரிகாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பட் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திலிருந்து துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அட்சய லக்ன அதிபதி எங்கே இருக்காரு, அந்த அட்சய லக்ன புள்ளி அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரு, இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் துல்லியமாக பலன் சொல்ல முடியுன்றது தான் உண்மை. ஓகேங்களா, அதை வந்து பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் வந்து போட்டேன். நன்றி, வணக்கம்.